அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்ற இருந்த நிலையை விட இன்றைக்கி பல மடங்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் குறிப்பாக அப்பொழுது இருந்த இளைஞர்களுக்கு இல்லாத கல்வி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வசதிகள் உணுகிற உணவு அணிகிற ஆடை பயணம் செய்கிற முறை எல்லாமே பல மடங்கு பிரம்மாண்டமாக இந்தியா வளர்ந்துருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை நாம் எங்கிருந்து புறப்பட்டு எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறப்ப தான் நம்முடைய வளர்ச்சி பிரம்மாண்டமானதாக தெரிகிறது அதில் முக்கியமாக இந்த தலைமுறைக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்வது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஒரு பெரிய அபாயகரமான நிலை இருந்தது படிச்சுட்டு வந்தால் வேலைன்றதே கிடைக்காது வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது அதை மையமாக வச்சே நிறைய திரைப்படங்கள் சோலை அப்புறம் வறுமை நிறம் சிகப்பு இந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை மையமாக வச்சே பல திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் இப்போ அதெல்லாம் வெறும் கனவாக மாறிவிட்டது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நாம் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் ஆண்கள் எல்லாம் கல்லூரி முடித்த கையோட ஏதோ ஒரு வேலைக்கு போயிடா இந்த இளைஞர்கள்லாம் வேலை செய்கிற இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஹெச்ஆர் சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஹெச்ஆர் கான்ஃபரன்ஸில் பேசுகிற ஒரு வாய்ப்பு அண்மையில் கிடச்சிது பல நிறுவனங்களுடைய ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ்னு சொல்கிறோமே அவங்களெல்லாம் அங்கே வந்து அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள் ஊழியர்கள்லாம் வேலை செய்கிற இடங்களிலே தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் முக்கியமானது அதெல்லாத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அதை நம்முடைய சன்லைஃப் நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க வேலை செய்கிற இடங்களுக்கு அந்த இடத்துல இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்ற காரணத்துக்காக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன் முதலாவது உங்களுடைய மேலதிகாரி மேலதிகாரி மட்டும் தான் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் என்னது மேலதிகாரி மேலதிகாரி தான் அவர் உங்ககிட்ட தான் ஃப்ரெண்டு மாதிரி பழகினாலும் அவர் ஃப்ரெண்டு மாதிரி தானே தவிர ஃப்ரெண்டு கிடையாது அவர் உங்கள்கிட்ட அவர் சிரித்து பேசலாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னுலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா மாதிரி காமிச்சிக்கலாம் ஆனால் இந்த அணுகுமுறையை எல்லா மேலதிகாரிகளும் பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு அப்படி அணுகுமுறையை அன்பாக காட்டுவதன் மூலமாக கூடுதலாக உங்களிடம் இருந்து இன்னும் வேலை வாங்குகிற டெக்னிக் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எ பாஸ் இஸ் ஆல்வேஸ் எ பாஸ் வில் நெவர் பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்றது முக்கியமான ஒன்று அவர் அப்படி தான் இருந்து ஆகணும் அவர் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்புறம் ஃப்ரெண்ட் கீழே இருக்கிறவங்கெலாம் ஃப்ரெண்டாக இருந்தால் எதாவது ஒரு முக்கியமான வேலை முறை என் மச்சான் உருரா இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அவன் பாட்டு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் பாஸுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் ஒரு அதிகாரி எப்போதும் அதிகாரி தான் அவர் சிரிப்பும் அவர் அனுசரணையும் நீங்கள் நண்பன் ஸ்தானத்தில் வைத்து பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் உங்களிடமிருந்து வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவர்கள் பின்பற்றுகிற ஒரு டெக்னிக் ரெண்டாவது நீங்கள் வேலை செய்கிற பொழுது வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள் அது என்ன வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு எதை வேலைன்னு கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் செய்யுங்க சில பேர் நான் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்வாங்க சார் எனக்கு அது தெரியும் சார் நான் அதையும் பண்ணித்தரேன் இதெல்லாம் எந்த ஹெச்ஆரும் கவனித்து இதுக்காக உங்களுக்கு ஒரு ரிவார்டு இல்லை சார் அவர் அவர் வேலை மட்டும் இல்லை சார் பக்கத்து டிபார்ட்மெண்ட் வேலையும் போய் பண்ணி கொடுப்பார் ஆ உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை சிறப்பாக சரியாக செய்து கொடுத்து விட்டு உங்கள் இடத்துக்கு வந்து விடுங்கள் கூடுதலாக இழுத்து போட்டுக்கிட்டு வேலையை செய்கிறதும்பாங்களே இழுத்து போட்டுக்கிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா இன்னும் உங்கள் வேலையும் உங்கள் தலையிலே சுமத்தப்படுமே தவிர அதற்காக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது அதற்காக போனஸ் கிடையாது இன்க்ரிமெண்ட் போனஸ் ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நீங்கள் நன்றாக செய்கிறீர்களா என்பது தான் அதனால் கூடுதலாக பல வேலையை சேர்த்துக்கிட்டு செஞ்சால் பெஸ்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாயி அப்படின்னு மெடல் குத்துவாங்க இதெல்லாம் நம்பிட்டுருக்காதீங்க மூணாவது எந்த ப்ரமோஷன் உங்களுக்கு தரப்பட்டாலும் அதற்கு இணையாக உங்களுடைய சம்பளம் உயர்த்தப்படுகிறதான்னு பாருங்கள் சில பேர் டெசிக்னேஷனை மட்டும் மாற்றுவாங்க கிளர்க் அப்படின்னு இருக்கிறத சார் ஒரு குட் நியூஸ் சார் நாளையிலேருந்து உங்களை ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ரீடெசிக்னேட் பண்ணுறோம் பாங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவா ஆமாம் சார் கிளர்க்கு இல்லை சார் இனிமேல் நீங்கள் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஏ என்ன அதனால் இல்லை ஒன்றும் இல்லை பேர் மாறுதும்பாங்க பேர் என்னவா மாற்றுறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை பைசா கிடைக்குதா ப்ரமோஷன் என்றால் அது பெயர் மாற்றத்தினாலோ கூடுதல் வேலைகளாலோ முடிந்துவிடக்கூடாது உங்களுக்கு அதனால் வருமானம் உயர்கிறதா எனி ப்ரமோஷன் பி கப்புள்டு வித் இன்க்ரீஸ் இன் யுவர் சாலரி அப்போ தான் அதை ப்ரமோஷன் என்கிற வரையறைக்குள் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா விட்டுருங்க இல்லைன்னா அதை பற்றி எதிர்த்து போராடாதீங்க சார் கரஸ்பாண்டிங்காக இது கொஞ்சம் எதாவது ஹைக் கொடுங்க என்று கேட்க பாருங்கள் ஏன்னா பல நிறுவனங்களில் இந்த மாதிரி உங்கள் டெஸிக்னேஷனை மாற்றுவாங்க இல்லைன்னா ஃப்ரீ லஞ்சு கொடுக்கறது அப்புறம் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது இதெல்லாம் ஏமாற்று வேலை வெளிப்படையாக சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கூடுதலாக வேலை வாங்கிறதுக்காக நாங்கள் செய்கிற முயற்சியே தவிர உண்மையிலேயே அப்படிப்பட்ட அக்கறை இதில் வெளிப்படவில்லை அருமையான விஷயம் இதை விட முக்கியம் நீங்கள் வேலை நேரத்தில் வேலையை கவனிங்க வீட்டை இருக்காதீங்க அதே மாதிரி வீட்டுக்கு போகிற பொழுது உங்கள் அலுவலகத்தை அலுவலகத்திலேயே விட்டு விட்டு செல்லுங்கள் சில பேர் ஆ வீட்டுக்கு போன பிறகும் ஆஃபீஸ் வேலையை பேசிகிட்ருப்பாங்க இல்லைனா கூட இருக்கிறவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க ஆஃபீஸில் அது நடந்தது இது நடந்ததுன்னு பேசிகிட்ருப்பாங்க வீட்டுக்கு சென்ற பிறகும் அலுவலகத்தை சுமந்து கொண்டிருக்காதீர்கள் அலுவலகத்திலேயே உங்கள் ஃபயலை விட்டுவிட்டு போவது மாதிரி வேலைகளையும் விட்டுவிடுங்கள் வேலை நேரத்தில் வீட்டையும் வீட்டில் இருக்கிற பொழுது வேலையையும் போட்டு குழப்பி கொண்டிருக்காதீர்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செலவழிக்கிற நேரம் முக்கியம் இதை விட அருமையான ஒரு விஷயம் எல்லா ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு லீவ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் பத்து நாள் லீவ் போடலாம் பாஞ்சு நாள் லீவ் போடலான்னு சில லூஸுங்க என்ன பண்ணுவோம் லீவே எடுக்காதுங்க சின்சீரம் அதுங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் வரணுன்னு அவசியமே இல்லை வருஷ கடைசியோட அந்த லீவ் எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படின்னா அந்த வருடத்திற்குள் உங்களுக்கான விடுப்புகளை எடுத்து விடுங்கள் அதை என்கேஷ் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கம்பெனியில் அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்கன்னா லீவு போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதனால் அலுவலகத்துக்கும் எதுவும் இல்லாமல் நீங்கள் லீவை சரண்டர் பண்ணுறதுனால பணம் தருகிறார்களா அப்போ பயன்படுத்திக்கலாம் நான் லீவே எடுக்கிறது இல்லை சார் இதுக்கெல்லாம் பெருமை கிடையாது கல்லூரியில் தான் லீவு போடாமல் ரெகுலராக வந்தால் அதுக்கு மெடல் தருவாங்க சில கல்லூரிகளில் அது மாதிரி உண்டு ஆனால் அலுவலகத்தில் நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா ஒன்றும் பெருமை கிடையாது ஹானர் கிடையாது இதுக்காக இன்கிரிமெண்ட் கிடையாது எனவே வேலை நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய நெளிவு சுழிவுகள் இப்படி இருக்கின்றன ஹெச்ஆர் நண்பர்கள் அதை பகிர்ந்து கொண்டார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நானும் விரும்பினேன் வேலை என்பது வாழ்வில் ஒரு பகுதியை தவிர அதையே வாழ்வாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் விடும் சந்திப்போம் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க